நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தினால் அன்பான தேவஜனங்களே, உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் முழுவதும் தேவனுடைய முகத்தை தேடுங்கள். அவருடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையின் இருளான சூழ்நிலைகளை அது மாற்றிவிடும். தெய்வீக அன்பு உங்களை சூழ்ந்து கொள்ளும். எரேமியா 31 3 வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்தாவியான தேவன் இத்தனை உள்ள சத்தியத்தை நமக்கு அவர் கொடுக்கிறார். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், அதலால் காருணித்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன் என்று சொன்னார். நாம் ஆராதிக்கிற தேவனுடைய சிநேகம் அனாதியானது, முடிவே இல்லாதது. ஆம், ஆதி முதற்கொண்டே, ஏன் உலகம் உண்டாவதற்கு முன்பே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனாகிய கடவுள் நம்மை தெரிந்து கொண்டார். ஆகவேதானே நம்முடைய சொந்த பந்தங்கள் கூட தேவனுடைய வர முடியாத நிலைமையில் நாம் தேவனுடைய பாத்திரங்களாக, அவருடைய கனத்துக்குரிய ஜனங்களாக, அவருடைய பிள்ளைகளாக, அப்பா பிதாவே தகப்பனே என்று சொல்லி உலகத்தை உண்டாக்கிய உன்னதமான தேவனை நாம் தகப்பனே என்று அழைக்கிறோம். நம் ஆண்டவராக இயேசுவை இரட்சகரே, ஆண்டவரே, என் தாயும் தந்தையுமானவரே என்று உரிமையோடு நாம் தேவ சமூகத்தை நாம் தேடுகிறோம். அனாதி சிநேகத்தால் நம்மை அவர் நேசித்தார். அவருடைய அன்பு முடிவே இல்லாதது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய சமூகத்தை நாம் தேடும் போதெல்லாம் தேவ சமூகம் நம்மை அவர் பக்கம் இழுத்து கொள்ளுகிறது. என் அன்பானவர்களே, இது எத்தனை மேலானதல்லவா! உலகத்திலே எங்கும் கிடைக்காத பேரின்பம் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் பாதத்தண்டை நமக்கு இருக்கிறது. அவருடைய அன்பின் கரம் நம்மை அவர் பக்கம் இழுத்து கொள்ளுகிறது. ஹல்லேலூயா! இந்த நாளில் கர்த்தருக்கு கோடி கோடி நன்றி சொல்லி, அப்பா நான் உமக்கே சொந்தம், எப்பொழுதும் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் தலைமுறைகளையும் என் சபை குடும்பங்களையும் உன் பக்கம் இழுத்து கொள்ளும் என்று சொல்லி அர்ப்பணிப்போம்மா, ஒப்பு கொடுப்போம். அன்புள்ள நேசரே, உம்முடைய அனாதி சிநேகம் பாவிகளான எங்களை மீட்க உமது உயிரே கொடுக்க வைத்தது. உமது அனாதி சிநேகம் எத்தனையோ சமயங்கள் உம்மை நாங்கள் மறந்து தூர ஓடும் போதெல்லாம் உமது அன்பினால் எங்களை இழுத்து கொள்ளுகிறீர். உமது அனாதி சிநேகம் நாங்கள் இன்றைக்கும் நிர்மூலமாகாமல் ஆசீர்வாதத்தோடு நாங்கள் இருக்கிறோம். உமது அனாதி சிநேகம் உமது ஊழியக்காரர்களுடைய சந்ததிகளாக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் தேவனை பிரசன்னத்தால் நிரப்பப்படுகிறார்கள். என்னோடு ஜெபிக்கிறவர்களை அப்படியாய் மூடிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.